கொண்டு பொருளாதாரத்தை அதிகமாக மேம்படுத்தக்கூடிய கிரகங்கள்னு வரும்போது ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். வரலட்சுமி அப்படின்னா நாம் என்னென்ன வரங்கள் கேட்கிறோமோ அத்தனை வரங்களையும் அள்ளித்தரக்கூடியவள் என்று. ஒரு தேங்காயை வந்து அதன் மேல் நல்ல மஞ்சள் பூசி அதில் வந்து குங்குமம் சந்தனங்கள் வைத்து அதுலேயும் வந்து ஒரு பூவை வந்து அலங்காரமாக சுற்றி வச்சு ஒருவேளை உணவு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் பலன் அப்படின்னா, ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து வர 16/8/2024 வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி விரதம்னு சொல்லி ஆடியில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து இந்த விரதங்கள் அனுஷ்டிக்கிறாங்க. இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது எதுக்காக செய்யப்படுகிறது, அதனுடைய நற்பலன்கள் என்ன, அதனால் நம்ம வந்து இந்த விரதம் இருக்கிறதுனால அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வரலட்சுமி அப்படிங்கிறது 8 விதமான லட்சுமிகளில் ஒருத்தி. அது வந்து நாம் கேட்கக்கூடிய வரங்களை அள்ளித்தரக்கூடியவள். மகாலட்சுமி என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விஷ்ணுவுடைய அந்த சதின்னு சொல்லக்கூடியது. விஷ்ணுவுக்கு வந்து தன்னுடைய மார்பில் வந்து இடது பக்கமாக வந்து விஷ்ணு வந்து எப்பயுமே தன்னுடைய மனைவியாக மகாலட்சுமியை வந்து வைத்திருப்பார். அதனால தான் இப்பயும் திருப்பதி ஏழுமலையான் வந்து இடது பக்கத்தில் வந்து அந்த ஒரு மகாலட்சுமி முத்திரையோடு இப்போவும் நம்ம பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையானை பார்க்கும்போது அதையும் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட இந்த மகாலட்சுமியினுடைய அந்த அற்புதமான அந்த பலன்கள் நாம் வந்து இந்த வரலட்சுமி விரதம் இருப்பது மூலமாக எப்படி நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி இப்போ வந்து கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறேன். இப்போ வரலட்சுமி அப்படின்னா நாம் என்னென்ன வரங்கள் கேட்கிறோமோ அத்தனை வரங்களையும் அள்ளித்தரக்கூடியவள் என்பது தான் அதற்குரிய பொருள். அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமியை நாம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமைகள் எப்பயுமே எந்த வெள்ளிக்கிழமைகளாக இருந்தாலும் அது வந்து மகாலட்சுமியினுடைய அந்த கிழமைகளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. எந்த பரிகாரங்கள் செய்கிறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்காக செய்வாங்க. சுக்கிரனும் மகாலட்சுமிக்கும் எப்பயுமே ஒரு தொடர்பு உண்டு. வெள்ளிக்கிழமைகளில் நாம் வந்து வரலட்சுமியையோ எந்த மகாலட்சுமியையோ வணங்கும் பொழுது அந்த அனுஷ்டானங்களை நாம் கடைப்பிடிக்கும் போது சுக்கிரனும் நமக்கு வந்து முழுமையான பலன்களை தருகிறார். ஏன்னா நமக்கு வந்து பொருளாதாரத்தை அதிகமாக மேம்படுத்தக்கூடிய கிரகங்கள்னு வரும்போது ஒன்று குரு, இன்னொன்று சுக்கிரன். அப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து அசுரகுரு, அவர் தேவர்குரு, ரெண்டு பேருமே வந்து மகாலட்சுமியினுடைய அனுகிரகங்களை பெற்று விடுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் வந்து மகாலட்சுமிக்கு வந்து அந்த தனங்கள் தடைபடுது. அப்போ ஐஸ்வர்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனை வந்து குபேரனும் மகாலட்சுமியும் தவம் இருந்து மீண்டும் வந்து அந்த இழந்த செல்வத்தை மீட்டி அந்த பெரும் ஆதரவை பெற்றதாக அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் வந்து மகாலட்சுமிக்கே தனத்தை அள்ளி கொடுத்த காலம் அப்படிங்கிற இந்த காலம். அதுக்காக தான் அந்த மகாலட்சுமிக்கு அள்ளி கொடுத்த இந்த நேரத்தில் நாம் வந்து மகாலட்சுமியை விரதம் இருந்து அனுஷ்டிக்கும் போது அந்த பலன் கிடைக்கும். என்ன பண்ணணும், பூஜைகள் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு கலசத்தில் நூல்களை சுற்றி, நூல்கள் சொட்ட முடியலைன்னா எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து இந்த ராமக்கட்டியை வச்சு ராம மாதிரி போட்டு அதில் வந்து சந்தன குங்குமங்கள் வச்சு அதில் வெள்ளை நிறத்தில் உள்ள பூக்களை அலங்காரம் பண்ணி ஒரு நல்ல ஒரு கலசத்தை உருவாக்குங்க. அப்படி உருவாக்கிட்டு ஒரு வாழை இலையில், அந்த வாழை இலையில் வந்து அர்ச்சதையை நல்லா முழுசாக பரப்பி விட்டு அந்த அர்ச்சதை மேலே அந்த கலசத்தை தூக்கி வச்சு அதன் மேலே வந்து வாழை இலையை அந்த கலசத்துக்கு மேலே வச்சு அதில் புனித தீர்த்தங்களையெல்லாம் அந்த கலசத்துக்குள்ளே விட்டு ஒரு தேங்காயை வந்து அதன் மேல் நல்ல மஞ்சள் பூசி அதில் வந்து குங்குமம் சந்தனங்கள் வைத்து அதுலேயும் வந்து ஒரு பூவை வந்து அலங்காரமாக சுற்றி வச்சுட்டு வெத்தலை பார்த்து ஏதாவது ஒரு நாணயம் இதை வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியுடைய உருவம் தரிக்கிற மாதிரியே இரண்டு பக்கம் கண்கள் வைத்து உடடு மாதிரி ஒரு 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 பாவனையில் அந்த தேங்காயை உருவாக்கி, அதாவது மகாலட்சுமியுடைய சிரசாக அதை நினச்சி நாம் வந்து இந்த பூமாலைகளை ஒரு மாலையை போட்டு துளசியால்
அர்ச்சனை செய்யணும். மகாலட்சுமியினுடைய மந்திரங்கள் தோத்திரங்களை வந்து அழகாக வந்து நீங்கள் துளசியில் போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி தொடர்ந்து நீங்கள் அர்ச்சனை இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் மாலையில் இரண்டு வேளையிலையுமே நீங்கள் பண்ணுங்கள். காலையில் பூஜையில் பண்ணும்போது அந்த காலையில் இருக்கக்கூடிய அந்த கலசத்தை எடுக்காமல் மாலை நேரத்தில் அந்த கலசத்தை முழுமையாக திரும்ப வந்து ஒரு பூஜை பண்ணி பூர்த்தி பண்ணணும். முடிஞ்சளவுக்கு ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் பலன் அப்படின்னா, முதல்ல கணவனுடைய ஆயுள் பலத்தை கூட்டும், தாலிபாக்கியத்தை பெருக்கும், பெண்களுக்கு வந்து திருமணமாகாதவங்களுக்கு பெண்களுக்கு திருமணமாகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தை இல்லாதவர்கள் இந்த வரலட்சுமி நோன்பு இருப்பதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தரித்திரியம் தீரும், கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம், சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அதுக்கான பொருளாதாரங்கள் கிடைக்கும். இது மாதிரி அஷ்டலட்சுமிகளே கொடுக்க முடியாத அளவுக்கு வரலட்சுமி வந்து அவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு கேட்ட வரங்களை அள்ளி தரக்கூடிய இந்த 16/8/2024 வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை விரதத்தை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. சில கோயில்களில் எல்லாருமே வந்து விளக்கு பூஜைன்னு நடத்துவாங்க. விளக்கு பூஜையில் அம்மா மகாலட்சுமியுடைய 108 ஸ்தோத்திரங்களை சொல்லி அதற்குண்டான அர்ச்சனை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அதுக்குண்டான அந்த மந்திரங்களை சொல்லுவாங்க. கனகதாரா மந்திரம் அப்படின்னு இருக்குது, அது வந்து ஆதிசங்கரால் அந்த மந்திரம் பாடப்பட்டு அந்த ஒரு ஏழை குடிசையில் வந்து அந்த நெல்லிக்கனி, தங்கத்தாலான நெல்லிக்கனி மழை பெய்ததாக புராணம் சொல்லுது. அது மாதிரி கனகதாரா மந்திரத்தை நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்களோ இந்த வரலட்சுமி நோம்பில் அந்த மாலை 6 மணிக்குள்ள விளக்கேற்றி இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, முதல்ல நீங்கள் நினச்ச காரியங்களெல்லாம் சகல காரியங்களும் நிறைவேறும், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நிலைக்கும், பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவீங்க, வியாபாரத்தில் தொழிலில் நல்ல லாபங்கள் அடைவீங்க. மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு அப்புறமா நீங்கள் அந்த விளக்கை வந்து குளிர வச்சு நீங்கள் வந்து சாந்தி பூஜை செஞ்சு நிவர்த்தி பண்ணி பரிபூர்ணமாக செய்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி உங்களுக்கு முழுமையான ஒரு பலன்களை கொடுப்பா. இதை தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் செய்துட்டு வாங்க. இந்த வருடம் நீங்கள் செய்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது, அதனால் நீங்கள் நினச்சது நிறைவேறும். இதை தொடர்ந்து செஞ்சு நல்ல பலன் அடைங்க. நீங்கள் எல்லாரும் கூட்டு முயற்சியாக குடும்பமே ஒன்று சேர்ந்து இந்த பலன் அடைஞ்சு வளமாக வாழணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.